அதாவது அண்மையிலே சம்பள பேச்சுவார்த்தை இந்த நாட்டிலே போய் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே துறைமார் சங்கத்துக்கும் தொழில் அதாவது தொழிற்சங்கங்களுக்கு இடையிலே அல்லது தோட்ட மக்களுக்கு இடையிலே ஒரு பிளவு தன்மை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சம்பள நிர்ணய சபையின் மூலமாக 900 ரூபா 140 ரூபா வாழ்க்கை செலவு புள்ளிக்கேற்ற சம்பளம் கொடுக்கின்ற முடிவு வந்த பிறகு தோட்ட தொழிலாளர்கள் இன்று அந்த சம்பளத்தை ஏற்றுக்கொள்ள சூழ்நிலையில் இருந்தாலும் தோட்ட கம்பெனிகள் இதை வழங்குவதற்கு தயாரில்லை என்பதை அவர்கள் அறிவித்து வருகின்றார்கள். இந்த நிலையிலே அண்மையிலே கதப்பளை பகுதியிலே அதே போல ஹோல்டன் பகுதியிலே பல்வேறு பிரச்சனைகள் அதாவது தொழிலாளர்களுக்கும் கம்பெனிகளுக்கும் ஏற்படுகின்ற நிலைமை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது தோட்டத்துறைமார் வீதியிலே இறங்கி போராடுகின்ற நிலைமை இன்று வந்திருக்கின்றது. கடந்த காலங்களிலே தோட்ட தொழிலாளர்கள் தான் போராடுவார்கள் தோட்டத்துறைக்கு எதிராக. இன்று தோட்டத்துறைமார்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிராக போராடுகின்ற நிலைமை வந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையின் அடிப்படையில் இன்று மத்தரட்ட பிளான்டேஷனுக்கு சொந்தமான கந்தப்பளை ஹை ஃபாரஸ்டிலே இருக்கின்ற மாகுடுகளை என்ற தோட்டத்திலே ராணுவம் இப்பொழுது பரிபாலனத்தை எடுத்திருப்பதாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 6 ராணுவ உத்தியோகத்தர்கள் அந்த தோட்டத்தினுடைய நிர்வாகத்தை பொறுப்படுத்தி நிர்வாகம் செய்வதற்கு தயாராக வந்திருப்பதாகவும் எங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே நாங்கள் மத்தரட்ட பிளான்டேஷனோடு தொடர்பு கொண்ட பொழுது இது எங்களுக்கும் தெரியாத விஷயம், இது எங்களுக்கும் புதிதாக இருக்கின்றது, ஆகவே பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் அடுத்த வாரத்திலே அழைத்திருக்கின்றோம், நீங்களும் வாருங்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இந்த நிலை மலையகத்திலே ஒரு பூதாகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலே வடகிழக்கு பகுதிகளிலே ராணுவம் இவ்வாறு செயல்பட்டதன் மூலமாகத்தான் அந்த வடகிழக்கு யுத்தங்கள் கடந்த காலங்களிலே ஏற்பட்டதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இன்று மலையகத்திலும் இவ்வாறான சூழ்நிலை ஏற்படும் பொழுது தொழிலாளிகளை நசுக்குவதற்கு அல்லது தொழிலாளருடைய உரிமைகளை மறுப்பதற்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தோட்ட கம்பெனிகளும் அரசாங்கமும் சேர்ந்து நடத்து கொண்டிருக்கின்றதா என்ற சந்தேகம் எங்களுக்கு இப்பொழுது எழுகின்றது. ஆகவே இதை வெகு விரைவிலே சரி செய்வதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டும் அல்லது நாங்கள் அரசாங்கத்துக்கு மக்கள் சார்பிலே போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் உணர்த்த விரும்புகின்றேன்.